Livestock, கால்நடைகள். Livestock, an integral component of the farming system in India. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs and contribution to socio-cultural security. சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கால்நடை வளர்த்தல். இது கலாச்சார பாதுகாப்பிற்கும் அதிகமான பங்களிப்பை தருகின்றது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் நியூட்ரியன் ரிச் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஜெனரேட் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ காஷன் அகேன்ஸ்ட் கிராப் ஃபெயிலியர் ப்ரொவைட் ட்ராட் பவர் அண்ட் மேனியர் இன்புட்ஸ் இன் தி கிராப்ஸ் சப்செக்டர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அளிக்கிறது. வேளாண்மை பொய்த்தால் வேலை வாய்ப்பு பெற வேண்டுமானால் கால்நடை வளர்ப்பு மிக மிக முக்கியம். வருவாயை தருகின்றது, வேலை வாய்ப்பை தருகின்றது. இவை பயிர்களுக்கு உழுவதற்கும் உரத்தையும் கொடுக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டில், மாடுகள். கேட்டில் கான்ஸ்டிடியூட் 37.3% ஆஃப் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இந்தியா. மாடுகள் 37.3% மொத்த கால்நடைகளில் இந்தியாவின் பங்களிப்பு. இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் பாப்புலேஷன் ஆஃப்டர் பிரேசில் அட் வேர்ல்ட் லெவல். பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகள் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தை வைக்கிறது. கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃபரண்ட் பிரீட்ஸ். தீஸ் இன்க்ளூட் நம்பர் ஒன் மில்ச் பிரீட் பாலினம், நம்பர் டூ ட்ராட் பிரீட் இழுவை இனம், நம்பர் த்ரீ மிக்சட் ஆர் ஜெனரல் பிரீட் கலப்பு அல்லது பொது இனம். மூன்று வகையான இனங்கள் மாடுகளில் இருக்கின்றது. கோட்ஸ் ஆடுகள். த கோட் இஸ் தி புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் மில்க் மீட் ஸ்கின் அண்ட் ஹேர். இட் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் தி கண்ட்ரி. வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கின்றார்கள். த கோட் இஸ் தி புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங் இதெல்லாம் கிடைக்கின்றது என்றால் மில்க் பால் மீட் இறைச்சி ஸ்கின் தோல் அண்ட் ஹேர் ரோமம் கிடைக்கின்றது. இது நாட்டின் முக்கிய ஆதாரமாக வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கின்றது. பஃபல்லோஸ் பஃபல்லோஸ் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. எருமைகள் பால் உற்பத்தியில் ஒரு முக்கியமான ஆதாரம். உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபல்லோஸ் 28.2%, ஃபாலோட் பை ராஜஸ்தான் 9.6% அண்ட் ஆந்திர பிரதேஷ் 7.9%. லைஃப் ஸ்டாக் சென்சஸ். இந்தியாவின் கால்நடை கணக்கெடுப்பு. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் இந்தியா வாஸ் கண்டக்டட் வித் தி டைட்டில் ஆஃப் டைரி கேட்டில் சென்சஸ் இன் 1919. 1919 மிக குறைந்த பால்பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது. முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. டூ யூ நோ ஹவ் இஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு? ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கண்டக்டிங் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அட் ஸ்டேட் லெவல் அண்ட் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் at district level. Under the guidelines of Government of India, Ministry of Agriculture and Farmers Welfare Department of Animal Husbandry, Dairy and Fisheries. Tamil Nadu கால்நடை கணக்கெடுப்பு கால்நடை வளர்ப்பு துறை உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறது.
மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி இது மேற்கொள்ளப்படுகிறது. டைரி மீட் அண்ட் வூல் ப்ரொடக்ஷன் அகார்டிங் டு 2016 and 2017 சென்சஸ் ஹெல்ட் பை ஸ்டேட் ஆர் யூடி அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். மாநில மற்றும் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை 2016-2017 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்களாக திகழக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ். வைல் லுக்கிங் அட் த மீட், உத்தரப்பிரதேஷ் இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர் ஃபாலோயிங் மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். இறைச்சி, இறைச்சியை பொறுத்தவரையில் உத்தரப்பிரதேசம் முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்துதான் மகாராஷ்டிரா, மேற்கு வெஸ்ட் பெங்கால். த லீடிங் ஸ்டேட் இன் தி வூல் ப்ரொடக்ஷன் இஸ் ராஜஸ்தான் ஃபாலோடு பை கர்நாடகா. நம் நாட்டின் ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் முதலிடம். அதற்கு அடுத்தபடியாக தான் கர்நாடகா. ஃபிஷரீஸ் மீன் வளர்ப்பு. ஃபிஷரீஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் எ ஃப்ளரிஷிங் செக்டர் வித் வேரியட் ரிசோர்சஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸ். மீன் வளர்ப்பு ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கை. Fishing in India is a major industry in its coastal states, employing over 14 million people. மீன்பிடி தொழிலில் கடலோரமான மாநிலங்களுடைய ஒரு முக்கியமான தொழில். குறிப்பாக 14 மில்லியன் மக்கள் தொகைக்கு அதிகமானவருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றது. It produces about 3% of world fish and occupies second place among the fish producing nations of the world after China. சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடம், செகண்ட் பிளேஸ். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஆக்மெண்டிங் ஃபுட் சப்ளை, ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், ரைசிங் நியூட்ரிஷனல் லெவல் அண்ட் ஏர்னிங் வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இன் இந்தியா ஃபிஷிங் இஸ் கேட்டகரைஸ்ட் இன் டூ டைப்ஸ், தே ஆர் மரைன் ஆர் சி ஃபிஷரீஸ், செகண்ட் இன் லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ். மீன்பிடி தொழில் இருவகைப்படம். ஒன்று வந்து கடல் மீன் பிடிப்பு, இரண்டாவது உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன் பிடிப்பு. ஃபிஷரீஸ் டூ டைப்ஸ், மரைன் ஆர் சி ஃபிஷரீஸ். It includes coastal offshore and deep sea fisheries mainly on the continental shelves. Kerala leads in the marine fish production in India. ஆழ்கடற்கரை பகுதியிலும் கடற்கரை ஒட்டிய பகுதியிலும் கண்டத்திட்டு பகுதிகளிலும் மீன்பிடிப்பு நடைபெறுகிறது. ஏனென்றால் கண்டத்திட்டு பகுதி ஆழம் குறைந்த, கடலில் ஆழம் குறைந்த பகுதி கண்டத்திட்டு என்று கூறுவார்கள். அந்த கண்டத்திட்ட பகுதிகள் தான் அதிகமாக மீன்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பிளாங்டன் அதிகமாக கிடைக்கும். ஆகவே அங்கு அதிகமான மீன்கள் கிடைக்கும், மீன்பிடி உற்பத்தியும் அதிகமாக கிடைக்கும். கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம். இன் லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் rivers, lakes, canals, reservoirs, ponds, tanks, etc. are the sources of freshwater fisheries. நீர் தேக்கங்களான ஆறுகள், ஏரிகள், கால்வாய்கள், குளங்கள் மற்றும் கண்மாய்கள் போன்ற நன்னீர் நீர்நிலைகளில் இந்த உள்நாட்டு மீன்பிடிப்பானது நடைபெறுகிறது. அபவுட் 50% ஆஃப் தி கண்ட்ரீஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் தி
In land fisheries and Andhra Pradesh is the leading producer in India. உள்நாட்டு மீன்பிடித்தலில் ஆந்திர பிரதேசம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் 50% உள்நாட்டு ஏரிகள் இருந்த குளங்கள் இருந்த கால்வாய்கள் இருந்த மீன்பிடித்தல் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். India, the important varieties of fishes caught by the fishermen are catfish, herrings, mackerels, perches, eels, mullets, etc. முக்கியமான மீன் வகைகள் கெளுத்தி, பெர்சல், பெர்சஸ், ஈல், முல்லட்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான மீன் வகைகள். மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. விவசாயிகள் எதிர்கொள்ள முக்கியமான சவால்கள் என்னென்ன? ஸ்மால் அண்ட் ஃபிராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ், சிறிய மற்றும் குறுநில உடைமை. The problem of small and fragmented holdings is more serious in densely populated and intensively cultivated states in India. இந்தியாவில் மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி, ஆனால் குறுகிய நிலப்பரப்பு, துண்டாக்கப்பட்ட நிலம், ஆகவே அதிகமான நில உடைமையாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், அதிக செலவின உள்ளீடு. குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் மெனி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் டியூ டு தேர் ஹை ப்ரைஸ். அதிக விலை காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்ஃபர்டைல் சாயில், வளமற்ற மண், இன்ஃபர்டைல் சாயில். இந்தியன் சாயில்ஸ் ஹேவ் பீன் யூஸ்ட் ஃபார் குரோயிங் கிராப்ஸ் ஓவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வித்தவுட் கேரியிங் மச் ஃபார் ரெப்ளன்சிங். திஸ் ஹேஸ் லெட் டு ரிஃப்ளக்ஷன் அண்ட் தி எக்ஸ்ஹாஸ்டன் ஆஃப் சாயில்ஸ் ரிசல்டிங் இன் லோ ப்ரொடக்டிவிட்டி. வளமற்ற மண்ணில் வளம் குன்றி இருப்பதால் அதனுடைய உற்பத்தி திறன் ஆனது பாதிப்பிற்கு உள்ளாகின்றது. லேக் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசன பற்றாக்குறை. ஒன்லி ஒன் தேர்ட் ஆஃப் தி கிராப் ஏரியா ஃபால்ஸ் அண்டர் இரிகேட்டட் ஏரியா. டு மேக் அக்ரிகல்ச்சர் ரிலியபிள் இரிகேஷன் ஃபெசிலிட்டிகள் டு பி டெவலப். மூன்றில் ஒரு பங்கு வேளாண்மை நிலப்பகுதியே வேளாண் நிலப்பகுதி பாசன வசதியை பெற்றிருக்கின்றன. மூன்றில் ஒரு பங்கு, மூன்றில் இரண்டு பங்கு பாசன வசதி இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவே விவசாயிகள் பாதிப்பு அடைகின்றார்கள். லேக் ஆஃப் மெக்கானிசேஷன், இயந்திரமாக்குதலில் பற்றாக்குறை. இன்ஸ்பைட் ஆஃப் தி லார்ஜ் ஸ்கேல் மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் இன் லார்ஜ் பார்ட்ஸ் ஆர் கேரிட் ஆன் பை ஹியூமன் ஹேண்ட் யூசிங் சிம்பிள் அண்ட் கன்வென்ஷனல் டூல்ஸ். பல பகுதிகளில் இயந்திரமயமாக்குதல் இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கருவிகள் மூலம் வேளாண்மை செய்யப்படாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆகவே விவசாயிகள் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். சாயில் எரோஷன், மண் அரிப்பு. லார்ஜ் டிராக்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட் சஃபர் ஃப்ரம் சாயில் எரோஷன் பை விண்ட் அண்ட் வாட்டர். மண் அரிப்பானது காற்றினாலும் தண்ணீரினாலும் ஏற்படுகிறது. அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், வேளாண் சந்தை. டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி தி ஃபார்மர்ஸ் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் லோக்கல் ட்ரேடர்ஸ் அண்ட் மிடில்மேன் ஃபார் தி டிஸ்போசல் ஆஃப் தேர் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் சோல்ட் அட் லோ ப்ரைஸ். பிசைட்ஸ் தேர் இஸ் எ ஃப்ளக்சுவேஷன் இன் தி ப்ரைசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். வேளாண் சந்தை என்று பார்க்கும்போது
விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே விவசாய பொருட்களின் விலையில் அதிகமாக ஏற்றத்தாழ்வுகள் அங்கு காணப்படுகிறது. இன்அடிகேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், சேமிப்பு கிடங்கு வசதியின்மை. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இன் தி ரூரல் ஏரியாஸ் ஆர் எய்தர் டோட்டலி ஆப்சென்ட் ஆர் கிராஸ்லி இன்அடிகேட். அண்டர் சச் கண்டிஷன்ஸ் தி ஃபார்மர்ஸ் ஆர் கம்பல்டு டு செல் தியர் ப்ராடக்ட்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் தி ஹார்வெஸ்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கண்டிஷன் ஆஃப் மார்க்கெட். கிராமப்பகுதிகளில் விவசாய சேமிப்பு கிடங்கு வசதி இல்லை. ஆகவே அறுவடை முடிந்தவுடன் வேளாண் உற்பத்தி பொருட்களை சந்தையில் விற்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு விவசாயிகள் இட்டு செல்கின்றார்கள். இதுவும் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்அடிகேட் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து வசதி இன்மை. ஒன் ஆஃப் தி மெயின் ஹேண்டிகேப்ஸ் வித் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் தி லேக் ஆஃப் சீப் அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன். போக்குவரத்து வசதி போதுமான அளவு இன்மை காணப்படுகிறது. ஸ்கார்சிட்டி ஆஃப் கேபிட்டல், மூலதன பற்றாக்குறை. அக்ரிகல்ச்சர் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி விச் ரிக்வயர்ஸ் எ ஹியூஜ் கேபிட்டல். தி ரோல் ஆஃப் கேபிட்டல் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் தி பர்ச்சேஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். வேளாண்மை அதிக மூலதனம் தேவைப்படும் ஒரு தொழில். ஆனால் பெரும்பாலான இயந்திரங்கள் வாங்க விவசாயிகளிடம் பணம் போதிய அளவு இன்மை காரணமாக விவசாயிகள் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கரண்ட் சீனரியோ, இந்தியாவில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். தற்போதைய சூழ்நிலையில் என்னென்ன பிரச்சனைகள்? லேபர், ஃபியூல், ரெயின், டிஃபிகல்ட் டெரெயின், எலக்ட்ரிசிட்டி, ஸ்கிராச்சிங் ஹீட், ஷாக் ஹசார்ட், வைல்ட் அனிமல். இத்தகைய பாதிப்புகள்னால் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். List of important agricultural revolution in India. Revolution, புரட்சிகள், வேளாண்மை புரட்சிகள் கொடுத்திருக்கு. Yellow revolution, மஞ்சள் புரட்சி, oil seed production. எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக எஸ்பெஷியலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர். கடுகு மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக உற்பத்தி செய்தால் அது மஞ்சள் புரட்சி என்று விவசாயத்தில் அழைக்கப்படுகின்றது. ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி, ஃபிஷ் ப்ரொடக்ஷன். மீன்கள் அதிகமாக உற்பத்தி கிடைத்தால் ப்ளூ ரெவல்யூஷன் என்பார்கள். ப்ரௌன் ரெவல்யூஷன், பழுப்பு புரட்சி, லெதர் ஆர் கொக்கோ ஆர் நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். தோல், கொக்கோ, மரபு சாரா பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்தால் பிரவுன் ரெவல்யூஷன் என்று குறிப்பிடுவார்கள். கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், தங்க நூலுளை புரட்சி, ஜூட் ப்ரொடக்ஷன். சணல் அதிகமாக உற்பத்தி செய்தால் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். கோல்டன் ரெவல்யூஷன், பொன் புரட்சி. ஃப்ரூட்ஸ் ஆர் ஹனி ப்ரொடக்ஷன் ஆர் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட். பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை எல்லாமே பொன் புரட்சி என்பார்கள். கோல்டன் ரெவல்யூஷன், கிரே ரெவல்யூஷன், சாம்பல் புரட்சி, ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள். பிங்க் ரெவல்யூஷன், இளஞ்சிவப்பு புரட்சி, ஆனியன் ப்ரொடக்ஷன்,
Pharmacist, broad production. Onion production, Rundayam, Marinda Burkal, prawn, Ral Urpati Jaidar, Pink Revolution Burger. Evergreen Revolution, Pasumai Puratchi, overall production of agriculture. அனைத்து வேளாண் உற்பத்தி அதிகமாக கிடைத்தால் எவர்கிரீன் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி, எக் ப்ரொடக்ஷன், அதிகமாக முட்டை உற்பத்தி கிடைத்தால் சில்வர் ரெவல்யூஷன், பொலியூட்ரி ப்ரொடக்ஷன், சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், வெள்ளி இலை புரட்சி, காட்டன், ரெட் ரெவல்யூஷன், சிவப்பு புரட்சி, மீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டொமேட்டோ ப்ரொடக்ஷன், இறைச்சி உற்பத்தி, தக்காளி அதிகமாக உற்பத்தி கிடைத்தால் அது ரெட் ரெவல்யூஷன், ரவுண்ட் ரெவல்யூஷன், பொட்டேட்டோ, வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு, கிரீன் ரெவல்யூஷன், ஃபுட் கிரெயின்ஸ், பால் உற்பத்தி கிடைத்தால் அது ஒயிட் ரெவல்யூஷன். சம்மரி: Soil is the finest particle found on the earth surface. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நுண்ணிய துகள்களே மண் எனப்படும். The main sources of irrigation found in India are canal irrigation, well irrigation and tank irrigation etc. Kharif, Rabi and Zaid are the three cropping seasons of India. இந்தியாவின் வேளாண் பருவ காலங்கள் மூன்று. காரிஃப், ஜூன் டு செப்டம்பர், ஜூன் டு செப்டம்பர். ராபி, அக்டோபர் டு மார்ச். அண்ட் சையத், ஏப்ரல் டு ஜூன். மூன்று பருவங்கள். டூ மார்க் க்வெஸ்சன். காரிஃப், ராபி அண்ட் சையத் ஆர் தி த்ரீ கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. The agricultural crops of India can be divided into food crops, cash crops, plantation crops and horticultural crops. உணவு பயிர், வாணிப பயிர், தோட்ட பயிர்கள் இந்தியாவின் முக்கிய பயிர் வகை பிரிவுகளாக இருக்கின்றது. Fishing India is categorized into marine fishing and inland fishing. இந்தியாவில் நடைபெறும் மீன்பிடித்தல் இரண்டு வகைப்படும். அவை உள்நாட்டு மீன்பிடிப்பு மற்றும் கடல் மீன் பிடிப்பு. தேங்க்யூ.